ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் அரைச்சி விட்ட காரக்குழம்பு. இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம், எப்படி செய்யலான்றதையும் பார்க்கலாம். மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7 டிப்பல் பூண்டு பல், சின்ன வெங்காயம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாழைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு. இப்போ கடாய் வச்சு நல்லெண்ணெய் விட்டுக்குவோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் காரக்குழம்பு வந்து நல்லெண்ணெய் செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன், இதோட சேர்த்துக்கலாம். பூண்டையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் பூண்டும் ரொம்ப நல் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். ரெண்டு வரமிளகாவையும் சேர்த்துங்க. இப்படவே தனியாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு, பிளைன் காரம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தேங்காயையும் சேர்த்து லைட்டாக வதக்கினா போதும். நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு, கடுகு வெந்தயம் ஜீரகம் வரமிளகாய். சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை. வாழைக்காவை இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துங்க. இந்த வாழைக்காய் இதோட சேர்த்துக்கலாம். வாழைக்காவை நல்லா இந்த ஆயிலில் வதக்கிக்கோங்க. இந்த ஆயிலில் நல்லா வெந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாழைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குறைக்குறப்பாக அரைச்சி எடுத்துங்க. மிக்சியும் கழுவிட்டு அந்த தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் காரக்குழம்பு. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி இதோட கரைச்சிட்டு சேர்த்துங்க. நம்ம ஆல்ரெடி 3 தக்காளி சேர்த்துருக்கோம். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்தா போதும். தக்காளி வதங்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ மணமாக இருக்குது. சூப்பரான வாழைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பிளைன் ரைஸோட தோசை இட்லியோட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வாழைக்காவும் நல்லா வெந்துடுச்சு சாஃப்டாக. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துங்க. சேர்க்கும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வாழைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.